தர்மபுரி மாவட்டம் காட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவங்க சுதா ஆதிமூலம் தம்பதி. இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. இவருடைய மூத்த பையனான 6 வயசு மத்திய அரசு தனியார் பள்ளியில 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கான். கடந்த 16ஆம் தேதி மத்திய அரசு திடீரென காணாம போயிடுறான். அக்கம் பக்கத்துல சிறுவனை தேடி பெற்றோர் ஒரு கட்டத்துல சிறுவன் கிடைக்காததால கிருஷ்ணாபுரம் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறாங்க. மிஸ்ஸிங் கேஸா வழக்கு பதிவு பண்ண போலீசார் சிறுவனை தேடிட்டு வந்த நிலையில அதே பகுதியில இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில ஒரு சிறுவனுடைய சடலம் மிதக்கிறதா காவல்துறைக்கு தகவல் கிடைச்சி இருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீசார் தொட்டில இருந்து கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில சடலமா இருந்த சிறுவனுடைய உடலை மீட்டு விசாரிச்சப்போ அது 16ஆம் தேதி காணாமல் போன மத்திய அரசு அப்படிங்கிறது தெரிய வருது. மிஸ்ஸிங் கேஸ மர்டர் கேஸா மாத்தி விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க போலீசார். அதுல சிறுவன் காணாம போன அன்னைக்கு அவருடைய உறவினரான 18 வயசு நிரம்பிய பிரகாஷ் அப்படிங்கிற நபர் தான் கூட்டிட்டு போனதா தெரிய வந்திருக்கு. பிரகாஷ பிடிச்சு விசாரணை நடத்தினதுல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. சம்பவத்த அன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருந்த மத்திய அரச ஐஸ்கிரீம் வாங்கி தரதா சொல்லி கூட்டிட்டு போன பிரகாஷ் யாரும் இல்லாத இடத்துல வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணினது தெரிய வந்திருக்கு. தான் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சு சிறுவனுடைய கை கால்களை கட்டி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில போட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு பிரகாஷ். இந்த சம்பவத்துல பிரகாஷ் மட்டும்தான் சம்பந்தப்பட்டு இருக்காரா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டு இருக்காங்களான்னு போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. இதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல பள்ளி சிறுவன் காணாமல் போய் 5 நாட்கள் கழிச்சு சடலமா மீட்கப்பட்டு இருக்காரு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பக்கத்துல இருக்கக்கூடிய சோத்துப்பாக்கம் அரசினர் மேல்நிலை பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்த மாணவன் 13 வயசான சஞ்சய். இவரு கடந்த 15ஆம் தேதி பள்ளியில இருந்து வயிற்று வலி காரணமா பாதியிலே வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கார். ஆனா சிறுவன் வீட்டுக்கு வராததால அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மேல்மருவத்தூர் காவல் நிலையத்துல மகன் காணல அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில சோத்துப்பாக்கம் பகுதியில இருக்கக்கூடிய பாழடைஞ்ச கிணத்துல இருந்து காணாம போன சஞ்சய் சடலமா மீட்கப்பட்டு இருக்கார். பையனோட பேக் உடைமைகள் வேற ஒரு கிணத்துலயும் சடலம் வேற ஒரு கிணத்துலயும் இருந்ததால இது கண்டிப்பா கொலையா இருக்கலாம்னு பெற்றோர் போலீஸ்கிட்ட புகார் அளிச்சிருக்க கூடிய நிலையில போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க.